வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை அவல் பொரி. ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அவலை அளக்குறோமோ அதே கப்பிலையே பொட்டுக்கடலை கால் கப் எடுத்திருக்கேன். கால் கப் வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா படபடன்னு வெடிச்சு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஆற வச்சிடலாம். அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துருக்கேன். கால் கப் தேங்காயை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே குறைஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காயை வறுத்தாதான் அவல் சீக்கிரமாக நமத்து போகாமல் இருக்கும். ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன், இது பாகு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக பாகு ரெடி ஆகணும்னா நீங்கள் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனை கழுவிட்டு வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாகு கெட்டியாக ஆரம்பித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாகு பதம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பாகு தண்ணியில் ஊற்றினோன்னா கரையக்கூடாது, இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வரணும். ஒரு கப் வெள்ளத்துக்கு நாலு கப் அவல் பொரி சரியானதாக இருக்கும். நீங்கள் இதை எவ்வளோ வேணாலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பண்ணும்போது ரெண்டு மூணு நாளில் பொரி நமத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் கடாயில் ஒரு நிமிஷம் இந்த பொரியை நல்லா வறுத்திங்கனாலே போதும், திரும்பவும் அந்த மொறுமொறுப்பு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த பொரியோட தேங்காயை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எள்ளு அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொரி உருண்ட மாதிரி உருட்டியும் சாப்பிடலாம், இல்லை இந்த மாதிரி உதிர் உதிராகவும் சாப்பிடலாம். சூடாக இருக்கும்போது இப்படி இருக்கும், ஆற ஆற நல்லா உதிர்ந்து வரும். ஆறின உடனே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.